தவறிழைக்காத தன் ஆசை கணவனுக்கு தவறான தண்டனை கொடுத்ததற்காக மதுரையை எரித்த கண்ணகி அதற்கு பின் எங்கே சென்றார், என்ன ஆனார் என்பது பற்றியும் கண்ணகியின் முழு வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிலப்பதிகாரம் என்றால் முதலில் ஞாபகத்தில் வருவது கண்ணகிதான். சிலப்பதிகாரத்தின் முதன்மை கதாபாத்திரங்கள் கண்ணகி, கோவலன் மற்றும் மாதவி. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மையானது இந்த சிலப்பதிகாரம். மற்ற நூல்களைப் போல் கடவுள்களை வாழ்த்தாமல் கோவலன், கண்ணகி போன்ற சாதாரண மனிதர்களை வைத்து பாடப்பட்டதால் இது குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. பெண்களின் தைரியம், ஆளுமை, யாருக்கும் அஞ்சாத பேச்சுத்திறன் மொத்தத்திற்கும் முன் உதாரணமாக வாழ்ந்தவள் கண்ணகி. கோவலன் காவிரி பூம்பட்டினத்தில் பெரு வணிகன் மாசாத்துவான் மகன். கோவலனின் தந்தை காவிரி பூம்பட்டினத்தில் பெரிய வணிகராக இருந்ததால் கோவலனை செல்வந்தராக வளர்த்தான். கண்ணகி காவிரி பூம்பட்டினத்தில் மாநாயகன் மகள். இவரும் செல்வத்திற்கு குறைவே இல்லாதவள். இவர்கள் இருவருக்கும் இவர்களது பெற்றோர்கள் முடிவு செய்து திருமணத்தினை நடத்தி வைக்கின்றனர். கண்ணகி, கோவலன் இருவர் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகத்தான் சென்று கொண்டிருந்தது. கோவலன் இசையின் மீது கொண்ட ஆர்வம் இசைக்கருவிகளை வாசிக்க ஆரம்பித்தான். அது மட்டுமில்லாமல் கோவலனுக்கு கலை மீது ஆர்வம் அதிகமாக இருந்தது. கோவலன் சிறுவயது முதல் ஒரு இசை பிரியனாக இருந்தார். பல இசைக்கருவிகளை வாசிக்க கூட தெரியும். இசையினை மட்டுமல்லாது அவருக்கு கலை என்றாலே பிடிக்கும். அதனால் கோவலனுக்கு அனைத்து கலைகளையும் ரசிக்கும் பழக்கமும் இருந்தது. இந்த நிலையில்தான் கோவலன் ஒரு நாள் பூம்புகாரில் ஒரு ஆடல் நாயகியான மாதவியை பார்த்தார். அவளையும் அவளின் நடனத்தையும் பார்த்து கோவலன் மாதவியை நேசிக்க ஆரம்பித்தார். அவளுடன் சேர்ந்து வாழவும் ஆசைப்பட்டார். சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை மாதவியிடம் கூற மாதவியும் கோவலன் ஆசைக்கு இணங்க ஒரே வீட்டில் சேர்ந்து வாழத் தொடங்கினார்கள். கண்ணகியை விட்டு கோவலன் பிரிந்து நிரந்தரமாக மாதவியுடன் வாழ ஆரம்பித்தார். மாதவியுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். கண்ணகி கோவலனை நினைத்து தன் கணவன் வேறு ஒரு பெண்ணுடன் வாழ்வதை நினைத்து மனவேதனையுடன் வாழ்ந்தாள். மிகுந்த வருத்தத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகினாள். கோவலன் மீது கோபத்தை காட்டாமல் மற்றவர்களை குறை கூறாமல் தன் கணவனுடன் எப்படி ஒன்று சேர்வது என்று மட்டுமே கண்ணகி சிந்தித்தாள். மாதவியுடன் ஒரே இல்லத்தில் தங்கியிருந்த கோவலன் மாதவி மீதும் அவள் நடனத்தின் மீதும் கொண்ட தீராத ஆசையினால் மாதவி என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் மறுக்காமல் அனைத்தையும் செய்தான். ஆனால் மாதவியோ கோவலனிடம் இருந்த காசு, பணம், நகைகளை சிறிது சிறிதாக எடுக்க தொடங்கினாள். இதனை பயன்படுத்திய மாதவி கோவலனிடம் இருந்த செல்வங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாள். கடைசியில் அனைத்து செல்வத்தினையும் மாதவியிடம் பறிகொடுத்தான் கோவலன். இந்த நிலையில் மாதவி கோவலனிடம் இருந்து சற்று விலக ஆரம்பித்தாள். இதனை நன்கு உணர்ந்த கோவலன் அப்போது கண்ணகியை நினைத்தான். செல்வத்தை பறிகொடுத்த கோவலன் கொஞ்ச நாட்களில் மீண்டும் கண்ணகியிடம் வந்து சேர்ந்தான். வேறு ஒரு பெண்ணிடம் இருந்துவிட்டு தன்னிடம் மீண்டும் திரும்பி வந்த தன் கணவனை அவள் ஒரு வார்த்தை கூட நடந்தவைகளை பற்றி கேட்கவில்லை. அந்த அளவிற்கு கோவலன் மீது கண்ணகி அன்பு வைத்திருந்தாள். தன் மனைவியிடம் திரும்பி வந்த கோவலன் அவளை பார்த்து மனம் நந்தான். மாதவியை விட அதிக அளவு கண்ணகி தன் மீது பாசம் வைத்திருக்கிறாள் என்று புரிந்து கொண்டான் கோவலன். கண்ணகியின் அருகில் சென்று கோவலன் அவளது கைகளை பிடித்து, என்னிடம் இருந்த செல்வத்தை பறிகொடுத்து விட்டேன். எனவே நாம் மதுரையை சென்று இழந்த செல்வங்களை மறுபடியும் சேர்த்து பழைய நிலைமைக்கு வருவோம் என்று கூறி கண்கலங்கினான். இதனை கேட்ட கண்ணகி, என்ன ஆனாலும் நான் உங்களுடன் தான் இருப்பேன், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி தனது கணவருடன் மதுரையை நோக்கி புறப்பட்டாள். கண்ணகியும் மதுரையை வந்து சேர்ந்தனர். ஆனால் அவர்களிடம் சுத்தமாக காசு இல்லை. எனவே தான் அணிந்து இருந்த மாணிக்கத்தால் ஆன கார் சிலம்பினை கோவலனிடம் கொடுத்து அதனை விற்று பணம் வாங்கி வரும்படி கூறினாள். மாணிக்கத்தின் ஒரு கல்லே பல ஆயிரங்கள் போகும். அதிலும் கண்ணகி காலில் அணிந்து இருந்த சிலம்பு முழுவதுமே மாணிக்கத்தால் ஆனவை. ஆகையால் அதன் விலை மதிப்பு கணக்கிட முடியாத அளவிற்கு இருக்கும். அதனை விற்க கடை வீதிக்கு சென்றான் கோவலன். அந்த சமயத்தில் மதுரையை ஆண்ட மன்னனின் மனைவியின் கார் சிலம்பினை அந்த அரசவை பொற்கொள்ளன் திருடினான். அதே சமயத்தில் கோவலன் கார் சிலம்பினை விற்க கடை வீதியினை நோக்கி வந்ததால் இதனை தனக்கு சாதகமாக்கி அரசியின் கார் சிலம்பினை
கோவலன் தான் திருடினான் என்று அரசரிடம் பொய் கூறினான் பொற்கொள்ளன். கோவலனை கால் சிலம்புடன் அரண்மனைக்கு அழைத்து வந்த அரண்மனை காவலாளிகள் கோவலனை அரசனின் முன்பு நிற்க வைத்தனர். அப்போது கோவலன், நான் காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த மாசாத்து வணிகன் மகன். என் பெயர் கோவலன். இந்த கார் சிலம்பு என் மனைவி கண்ணகி உடையது. நாங்கள் அனைத்து செல்வத்தினையும் இழந்து செல்வத்தை ஈட்டுவதற்காக மதுரை வந்துள்ளோம். நான் கூறுவது உண்மை. இந்த கார் சிலம்பு என் மனைவி உடையது என்று கூறினான். அதனை ஏற்க மறுத்த அரசன் விசாரணை ஏதும் செய்யாமல் கோவலனை கொலை செய்யும்படி தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பின்படி கோவலன் கொல்லப்பட்டான். கோவலன் கொல்லப்பட்டதை அறிந்த கண்ணகியின் கண்களில் கண்ணீர் ஊற்றெடுத்தது. அதோடு கோபம் அனலாய் இருந்தது. அவள் அக்னி குழம்பு போன்று தன்னுடைய மற்றொரு கார் சிலம்பினை எடுத்துக்கொண்டு அரண்மனையினை நோக்கி விரைந்தாள். அரசவை அடைந்த கண்ணகி அரசன் முன்பு நின்று எந்த விசாரணையும் இன்றி என் கணவனை கொன்றது தவறு என்று சீறினாள். என் பெயர் கண்ணகி என்று கடும் கோபத்தோடு அரண்மனை அதிர பேசினாள் கண்ணகி. விசாரணை செய்யாமல் என் கணவனுக்கு தீர்ப்பு வழங்கியது தவறு. என் கணவனின் கையில் இருக்கும் சிலம்பை உடைத்து பாருங்கள், மாணிக்கத்தால் ஆன சிலம்பு என்று தெரியும் என்று கூறினாள் கண்ணகி. அதனை அடுத்து உடைத்து பார்க்கும் போது தெரிந்தது அந்த சிலம்பு மாணிக்கத்தால் ஆனது என்று. உடனே கண்ணகி அவள் கையில் இருந்த இன்னொரு சிலம்பை தூக்கி எறிந்தாள். அதில் இருக்கும் மாணிக்க பரல்கள் சிதறியது. ஆனால் பாண்டிய அரசியின் சிலம்பு முத்து பரல்களை கொண்டது. இதனைக் கண்டு அரசனும் அரசியும் அதிர்ச்சி அடைந்தனர். விசாரிக்காமல் தீர்ப்பு வழங்கிய மன்னா என்று சத்தமிட்டாள் கண்ணகி. அரசன், நான் வழங்கிய தீர்ப்பு தவறு என்பதே என் உயிர் பிரியட்டும் என்று கூறி கீழே விழுந்த மன்னர் இறந்தார். என் கணவன் இல்லா உலகில் நான் இருக்கக்கூடாது என்று அரசன் அருகில் விழுந்து அரசையும் தன் உயிரை விட்டாள். மன்னனின் மறைவும் அவர் மனைவியின் கற்பு நெறியும் கண்ணகியை அதிர்ச்சியடைய வைத்தது. எனினும் கோபம் அடங்காத கண்ணகி மன்னன் மட்டுமின்றி தனக்கு அநீதி இழைத்த இந்த மதுரை நகரம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை மனதில் கொண்ட கண்ணகி என் கணவனை கொன்ற இந்த நகரம் எரிந்து சாம்பலாகட்டும் என்று சாபமிட்டாள். மதுரை நகரம் முழுவதும் எரிந்து சாம்பலானது. பத்தினி சாபம் பலித்தது என்று மதுரை முழுவதும் பேசினார்கள். பத்தினி விட்ட சாபம் பலித்தது அவளின் சொல்படி மதுரை நகர் முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது. மதுரையை எரித்த பின் எங்கே செல்வதென்று தெரியாத கண்ணகி கால் போன போக்கில் தாமரை பாதத்தில் குருதி வழிந்தோடுவது கூட அறியாமல் நடந்து சென்று கொண்டே இருந்தாள். 14 நாட்கள் நடந்த பிறகு சேர நாட்டு எல்லையில் இருந்த கொடுங்காவலூர் என்ற ஊருக்கு அருகே உள்ள வண்ணாத்திப்பாறையை சென்றடைந்தார். அங்கே இருந்த குறவர்களிடம் தனக்கு நேர்ந்த அநீதியை கூறி அழுதார். மேலும் சில காலம் அவர்களுடனே இருந்து தன் மரணத்திற்காக காத்திருந்தாள். அப்போது ஒரு நாள் தேவர் உலகில் இருந்து கோவலன் வந்து கண்ணகியை அங்கிருந்து கூட்டிச் சென்ற ஒரு குறிப்புள்ளது. இதனை பார்த்து ஆச்சரியமடைந்த மக்கள் அந்த நாட்டின் அரசன் சேரன் செங்குட்டுவனிடம் இந்த அதிசயத்தை கூறினர். இதனை கேட்டு பரவசமடைந்த சேரன் செங்குட்டுவன் அதே இடத்தில் கண்ணகிக்கு ஒரு கோவிலை கட்டினார். கண்ணகி கோவலனுடன் வானுலகிற்கு சென்ற இடத்தில் கட்டப்பட்டதுதான் மங்கள தேவி கண்ணகி கோவில். இப்போதும் தமிழக கேரள எல்லையான இடுக்கி மாவட்டத்தில் இந்த கோவில் உள்ளது. கண்ணகிக்கு அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கை இங்கிருந்து கிடைத்ததால் இங்கே வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. கண்ணகி நடந்து வந்த பாதையாக கருதப்படும் ஒரு ஒற்றையடி பாதை 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு இங்கே உள்ளது. என்றும் பக்தர்கள் சின்கா பாதை வழியாக சென்றுதான் கண்ணகியை தரிசிக்கின்றனர். வருடம்தோறும் சித்ரா பௌர்ணமி அன்று பக்தர்கள் இந்த கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். சுமங்கலி பெண்ணானவள் கணவனை இழந்தவுடன் அமங்கலியாகிறாள். அப்படியாயின் கண்ணகி எங்கனம் மங்கள தேவி ஆவாள் என்கிற கேள்வி அனைவரிடமும் எழும். கணவனை இழந்து கணவன் மீது சுமத்தப்பட்ட பழியை நீக்கி மதுரையை எரித்துவிட்டு வந்த கண்ணகியை கோவலன் மங்கள மடந்தையாக்குகிறான். அவ்வாறு கோவலனால் மீண்டும் மங்கள மடந்தையாக்க பெற்று விண்ணுலகெய்திய கண்ணகியே மங்களும் தரும் மங்கள தேவியாக அனைத்து மக்களாலும் வழிபடப்பட்டு வருகிறாள். விண்ணுலகில் இருந்து பூப்பள்ளக்கில் தேவர்களுடன் வந்த கோவலன் கண்ணகிக்கு மங்களநான் அணிவித்து விண்ணுலகுக்கு அழைத்துச் சென்றதால் கண்ணகியை மக்கள் மங்கள தேவி என்று அழைக்கிறார்கள்.